இன்னைக்கு ஹோம்மேட் ஹேண்ட் வாஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கும் இந்த ஹேண்ட் வாஷ் ரொம்ப பிடிக்கும், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு வாசனையான சோப் எடுத்துக்கோங்க. நான் டெட்டால் சோப் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி, அப்புறமா கிளிசரின், அப்புறமா ஒரு கிளீனான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் நான் இதை நல்லா துருவிக்கோங்க. பார்த்தீங்களா, துருவினது எவ்வளோ அழகாக பொடி பொடியாக வந்திருக்குன்னு. இப்போ இல்லை, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை பாயில் பண்ணிக்கோங்க. ஷிம்லே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்க வேணாம். இப்போ நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கொஞ்சம் கிளிசரிங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரிங் போட்டது நல்லா கலக்குங்க. ஓ, ஸ்டவ்லேருந்து எடுத்தோன்னே நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. 2 hours கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் 2 hours கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி திக்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஹேண்ட் வாஷ் ரெடி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஷ்விகாஸ் தமிழ் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.